பொழுதுபோக்கு செயலிகள்ல எப்பவுமே முதலிடத்துல இருக்க ஒரு செயலி தான் டிக்டாக். இந்த டிக்டாக்ல சில பேர் தங்களோட தனித்திறமையை காட்டி பிரபலமாகறாங்க, மேலும் சில பேர் தேவையற்றதை பேசி தேவையற்ற செயல்களை செய்து பல சிக்கல்கள்ல மாட்டிக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரங்கேறியிருக்கு. மேலும் இந்த சம்பவத்தால இரண்டு வாலிபர்களின் உயிர்களும் பறி போயிருக்கு. டிக்டாக்கை தவறாக பயன்படுத்தி இரண்டு வாலிபர்களோட உயிர்கள் பறிபோனதை பத்தின செய்தி தகவலை இந்த காணொலியில பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள தாழவேடு கிராமத்தை சேர்ந்தவர் வெங்கடேசன். வெங்கடேசன் தன் நண்பரான விஜயனுடன் சேர்ந்து டிக்டாக் மொபைல் செயலியில குறிப்பிட்ட ஒரு சாதியை இழிவுபடுத்துற மாதிரி பேசி அந்த பதிவை டிக்டாக்ல பதிவேற்றம் செய்யறாங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகுது. அப்போ இந்த வீடியோவை பார்த்த அந்த குறிப்பிட்ட சாதியினர் திருத்தணி காவல் நிலையத்துல வெங்கடேசன் மற்றும் விஜயன் மீது புகார் அளிக்கிறாங்க. போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த இரண்டு வாலிபர்களையும் தேடி வந்த நிலையில விஜயன் மட்டும் மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு தாங்கள் மது அருந்தி கொண்டிருக்கும் போது டிக்டாக்ல பதிவேற்றப்பட்ட அந்த வீடியோவால தங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் வாக்குவாதத்துல விஜயனை கழுத்து நெரிச்சி கொலை செஞ்சு விட்டதாகவும் சொல்லி திருத்தணி காவல் நிலையத்துல வெங்கடேசன் சரணடைகிறாரு. பின்னர் புழல் சிறையில அடைக்கப்பட்டு தினமும் திருத்தணி காவல் நிலையத்துல கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை ஜாமீன்ல வெங்கடேசன் வெளியே வராரு. இதுக்கப்புறம் நண்பனோட கொலை, சிறை தண்டனை மற்றும் டிக்டாக் வீடியோ ஏற்படுத்திய தாக்கம் போன்றவற்றை யோசிச்சு யோசிச்சு மனக்குழப்பத்துக்கு ஆளான வெங்கடேசன் அவங்க கிராமத்தோட ஏரிக்கரைக்கு போய் குளிர்பானத்துல விஷம் கலந்து அருந்திவிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாரு. இந்த சம்பவம் டிக்டாக் யூசர்களிடையே அதிர்ச்சியையும் திருத்தணி மக்களிடையே பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. பொழுதுபோக்குக்காக இது போன்று யோசிக்காமல் பதிவேற்றப்படும் டிக்டாக் வீடியோக்கள் சமூகத்திலும் பதிவேற்றும் நபர்களுக்கும் எந்த அளவு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துங்கிறத இந்த இரண்டு வாலிபர்களோட உயிர் போகும் உண்மை சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சொலோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.